இதுல ஏன் திமுக ஆதரிச்சு கையெழுத்து போடுது? பிரச்சனை எங்களை போல ஆளுகள் தான் சிறைக்கு போவோம், நிம்மதியா இருக்கலாம்ல, எழுத்து பேச ஆள் இருக்காது. ஏன்னா அவங்க போராட போறது இல்லை. ஹைட்ரோ கார்பன் கையெழுத்திட்டது அவர்கள் தான், மீத்தேன் ஈத்தேனை கொண்டு வந்தது பெருமையோடு பேசியது அவர்கள் தான், கையில் எரிவாயு குழாயை பதிக்க கையெழுத்து போட்டது அவர்கள் தான், ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து வச்சு பேசியதே அவர்கள் தான், ஸ்டெர்லைட் ஆலைக்கு விரிவாக்கத்திற்கு இடம் கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா, அதை அதை தொடங்கி பேசியது ஐயா கலைஞர். அணுலை இந்த அதிமுக அதிமுகவுக்கு தெரியாமல் அணுலை வந்து விட்டதா? 2012 அணுக்கழிவை கோளார் தங்க வயிறில் வைக்கலாம் என்று ஒரு கருத்து பதிவு செய்யப்படுது. அந்த கருத்தை எதிர்த்து மொத்த நாடும் போராடி கழுத்தை நிறுத்தி அப்படி நிறுத்திட்டான். அந்த கருத்து அங்கே முடிஞ்சிச்சு. ஆனால் இங்க கேட்க நாதி இல்லை. தமிழ்நாட்டில் அணுக்கழிவு வைக்கப்படும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு அதை பாதுகாக்கணுமா? எப்படி இருக்கு பாத்துக்க. நம்ம பாட்டனும் தாத்தனும் வச்சுட்டு போனா 50 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டு போன ஏரியை காணாம தூத்து தின்ட்டான். இது 50,000 ஆண்டுகளுக்கு வச்சு நீ பாதுகாக்கணும். ஒரு இயற்கை பேரிடர், ஒரு சுனாமி, ஒரு பெரும்பள்ளம், ஒரு புயல், எது ஒன்று வந்து வெளியேறிச்சுன்னா சாரங்கிதான். இதையெல்லாம் நாம் எதிர்த்து பேசுவோம். ஏன் பேசுவோம்? என் தாய் என்னை சுமப்பது 10 மாதம்தான், என் தாய் நிலம் என்னை சுமப்பது நீண்ட காலம். நான் அன்னை மடியிலிருந்து இறங்கி எடுத்த அடுத்த அடி எடுத்து வைத்தது என் பூமி தாயின் நெஞ்சில்தான். நான் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ எருவாவதும் அவள் காலடியில் தான். என் அன்பிற்குரிய மக்களே, இதைத்தான் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை சொல்கிறான். என் அன்பான மக்களே, நீங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே பேரன்பு கொண்டு உங்கள் தாய் நிலத்தை காதலியுங்கள், நேசியுங்கள் என்கிறார். அதனால்தான் நேசிக்கிறோம். எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் எங்களுக்கு கற்பிக்கிறார், பூமி என்பது மண்ணல்ல, நம் தாய். நம் தாய்க்கு என்ன நோயை கொடுக்கிறோமோ அது அப்படியே நமக்கு திருப்பி வரும் என்கிறார். அப்படியே திருப்பி வந்துடும். 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருதுன்னா காரணம் என்ன? தாயின் மார்ல இருந்து குடித்த பால் நோயாயிட்டது. ஏன்? தாயின் பால் நஞ்சாயிட்டது. காரணம் காற்று, காரணம் நீர், காரணம் உணவு. ஏன் இப்படி நஞ்சாயிருச்சு? என் பூமிக்கு அந்த நோயை நான் கொடுத்தேன். அந்த தாய் என் தாய்க்கு கொடுத்தால், என் தாய் எனக்கு கொடுத்தால், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதான் இங்க இருக்கிறது. அதனாலதான் நாங்க காப்பாற்ற போராடுகிறோம். அது இவர்களுக்கு பேசி புரியாது. அது நிலமற்று நிற்கும் போதுதான் புரியும். நிலத்தை இழந்து ஓடி திரியிறானே அவனுக்காக அந்த வழி புரியும். ஒரு சோமாலியா போல, ஒரு வெனிசுலா போல, ஒரு நைஜீரியா போல, ஒரு எத்தியோப்பியா போல என் தாய் நிலம் மாறிவிடக்கூடாது, ஆகிவிடக்கூடாது என்கிற ஏக்கமும் துடிப்பும் தவிப்பும் இருக்கிற பிள்ளைகள் தட்டி கொண்டிருக்கிறான். நீங்க என்ன பாருங்க, வாக்கு செலுத்துங்க செலுத்தல, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் ஓட்டுக்காக கத்தி கொண்டிருக்கல, இந்த நாட்டுக்காக கத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். என்ன கேட்குறான் நச்சிமான், தோப்பம்னு தெரிந்து ஏன் போட்டியிடுகிறீர்கள்? நீங்கள் சாபம்னு தெரிந்து ஏன் சாப்பிடுகிறீர்கள்? பதில் இருக்கா? எவனுக்கும் பதில் இல்லை. ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையோடு கடத்தணும், அதுதான் சரியானது. திமுக வீழ்த்திருவியா? அதிமுக வீழ்த்திரு, கூட்டணி இல்லை. ஒரு எது சத்தியம் பண்ண, குலசாமி மேல சத்தியம் பண்ண. இவங்க சத்தியம் என்ன பண்ண போறாங்க? இவங்க ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி என்னை வென்று காட்டி, இவங்களை ஒழிக்காம நீங்க நாட்டை காப்பாற்ற முடியாதுங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கணும். திமுக அதிமுக வெவ்வேறு கட்சி இல்லை. பாரதிய ஜனதா காங்கிரஸ்லாம் நீங்கள் வேற வேறன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்க உங்களுக்கு. நான் பல தடவை சொன்ன ரெண்டு பேரும் ஒரே திட்டு போய் தானே. நீங்கள் காங்கிரஸ் மிதவாத கட்சி, பாரதிய ஜனதா மதவாத கட்சின்னு ரெண்டு பேரும் ஒன்று தான். பாரதிய ஜனதா கட்டாது பாபர் மசூதியை இடிச்ச இடத்துல ராமர் கோயில், நாங்கள் தான் கட்டுவோம்னு காங்கிரஸ் பேசுது. இப்போ எப்படி பாபர் மசூதியை இடித்தது ஆர்எஸ்எஸ் பிஜேபி, இடிக்க அனுமதித்தது காங்கிரஸ், இதில் யாராவது மறுக்க முடியுமா? இதே மாநில தலைவர் ஐயா கே எஸ் அழகிரி சொல்றார், நாங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுவோம், நாங்கள் வந்தால் தான் கட்டுவோம். அப்படின்னா இப்ப கர்நாடகாவை எடுத்துக்கிறேங்க,
இது மதவாத கட்சி பிஜேபின்னு எதிர்த்தான்ல, வேற வேற கொள்கை தானே. ஒரு கொள்கை மாற்று பொருளாதார கொள்கையில், வெளியுறவு கொள்கையில், ஒரு கொள்கையில் ரெண்டு பேருக்கு மாற்று கிடையாது. இப்போ கடைசி என்னாச்சு, மொத்த காங்கிரஸ்காரன் விலகி பிஜேபி சேர்றானே எப்படி? அப்போ இவ்வளோ கால மதவாதத்தை எதுக்குன்னு பேசணும்னா எவ்வளோ பெரிய மாற்று. இப்போ ஒரே கட்சி, ஒரு தத்துவம், ஒரு கொள்கை மாற்று ஒன்றும் கிடையாது. இப்போ அதிமுக திமுகலேருந்து மொத்த மொத்தமாக, அமமுகலேருந்து மொத்த மொத்தமாக திமுகவுக்கு போகிறாங்களே. இப்போ செந்தில் பாலாஜி இதுவரை ஜெயலலிதா படத்தை வச்சு கருணாநிதியை திட்டிகிட்டு இருந்தது போக, இப்போ ஸ்டாலின் படத்தை வச்சு அதிமுக திட்டிகிட்டு இருக்கிறது என்ன கொள்கை அது? அப்போ ரெண்டும் ஒரே கட்சி தான், ஒரே கட்சி தான். இதை புரிந்து கொள்ளணும். இவர்களை வீழ்த்தி விடுவீர்களா, இவர்களை வீழ்த்தி விடுவீர்களா? ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறது.